மூணாவது கைவினை பொருட்கள். இது சம்பந்தமான பயிற்சிகளை எந்தெந்த நிறுவனங்களும் தராங்க அப்படிங்கறத இப்ப பார்க்கலாம். மக்கள் கல்வி நிறுவனம், காந்தி கிராம அறக்கட்டளை, காதி கிராம தொழில் ஆணையம், தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு நிறுவனம் மற்றும் சில தொண்டு நிறுவனங்கள். மக்கள் கல்வி நிறுவனம் தமிழகத்தில் சென்னை, கோயம்புத்தூர், திருச்சி, மதுரை மற்றும் ராமநாதபுரம் போன்ற முக்கிய நகரங்களில் செயல்பட்டு வருகிறது. இந்நிறுவனம் உற்பத்தி துறையில் ஆயத்த ஆடைகள் தயாரிக்கும் பயிற்சி அளித்து வருகிறது. தொழில் ஆணையத்தின் நிதி உதவியுடன் காந்தி ஆசிரமத்தின் நிர்வாகத்தில் டாக்டர் ஜே சி குமரப்பா கிராமிய தொழில்நுட்ப வளர்ச்சி நிறுவனம் இயங்கி வருகிறது. இங்கு குறிப்பாக கதர் மற்றும் கிராமிய தொழில்களுக்கான பயிற்சிகள் அளிக்கப்படுகின்றன. மேலும் இங்கு வருவாய் பெருக்கும் திட்டத்தின் கீழ் எத்தனை விதமான பயிற்சிகள் கொடுக்கப்படுகிறது என்று இதன் நிர்வாகியை நாம் கேட்டபோது, இங்கே ஒரு மாதத்திலிருந்து ஒரு வருட வரைக்குரிய பயிற்சி பல பயிற்சிகள் இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னு சொன்னாக்கா, ஒரு மாதத்துக்குரிய பயிற்சி டெட்ரிஜென்ட் கேக்கு பவுடர் தயாரிக்கிறது, மூணு மாத பயிற்சின்னு சொல்லக்கூடிய டூ வீலர் மெக்கானிசம், டீசல் என்ஜின் மெக்கானிசம், பேப்பர் கன்வர்ஷன் போன்ற பயிற்சிகளை கொடுக்குறோம். அதே மாதிரி ஐந்து மாத பயிற்சி அப்படின்னாக்கா பாட்டரி இண்டஸ்ட்ரியில் கொடுக்குறோம், டெரக்கோட்டா இண்டஸ்ட்ரீஸில் நாங்கள் பயிற்சி கொடுக்குறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா ஷீட் மெட்டல் ஃபேப்ரிகேஷனில் ஒரு ஆறு மாத பயிற்சி கொடுக்குறோம். ஒரு மாத பயிற்சின்னு சொல்லிக்கிட்டோம், எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் குட்ஸில் பயிற்சி கொடுக்குறோம். இது மாதிரி பல்வேறு பயிற்சிகள் இங்கே நாங்கள் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம். லெதர் இண்டஸ்ட்ரீஸில் நாங்கள் ஒரு வருட கால பயிற்சி கொடுக்குறோம். காலணி தயாரித்தல், தோல் பொருட்களை தயாரித்தல், தோல் பதனிடுதல் தயாரித்தல், இந்த துறைகளில் நாங்கள் பயிற்சி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இங்கே பயிற்சி பெறுவதற்கு பெரும்பாலான இளைஞர்களுக்கு, பெண்களுக்கு, பொருளாதார வசதியில் பின்தங்கி இருக்கிறவங்களுக்கு நாங்கள் உதவித்தொகையை கொடுக்குறோம். மாதத்துக்கு 550 ரூபா கொடுக்குறோம். இலவசமாக தங்கு விடுதி வசதி கொடுக்குறோம். கொஞ்சம் மற்ற பிரிவினர்களுக்கு குறைந்த கட்டணத்தில் மாதம் 100 ரூபாய் மட்டும் வசூல் செய்து இங்கே பயிற்சி நாங்கள் கொடுத்து கொண்டிருக்கிறோம். பயிற்சி பெற விரும்புகிறவங்க குறைந்தபட்சம் 10வது தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். அதற்கு மேலே ஐடிஐ டிப்ளமா படித்தவங்க, அதற்கு மேலே கிராஜுவேட்ஸ் போஸ்ட் கிராஜுவேட் படித்திருவாங்க, சுயதொழில் செய்யணும்னு ஆர்வம் உள்ளவர்கள் எல்லாம் இந்த பயிற்சியிலே வந்து சேர்ந்து பயன்பெறலாம். இந்த பயிற்சியை நிறைவு செய்யும்போது அவர்களுக்கு தேர்வு நடத்தப்படும். தேர்வுக்கு பின்னால் மத்திய அரசு நிறுவனமான கதர் கிராம தொழில் ஆணையத்தினுடைய சான்றிதழ் அவர்களுக்கு வழங்கப்படும். அந்த சான்றிதழ் கிடைத்த பிறகு அவர்கள் வங்கியை அணுகினால் அவர்களுக்கு எளிதாக தொழிலை துவங்குவதற்கு அவர்களுக்கு கடன் கிடைக்கும்.
கதர் கிராம தொழில் ஆணையத்தில் பயிற்சி பெற்றவர்கள் உற்பத்தி செய்யும் பொருட்களை அவர்களின் கட்டுப்பாடுகளுக்கும் தரத்திற்கும் ஏற்றாற்போல் இருந்தால் அவற்றை அவர்களே வாங்கி அவர்களுடைய விற்பனை மையத்தில் விற்பனை செய்கிறார்கள். கைவினை பொருட்கள் இப்பிரிவின் கீழ் தொண்டு நிறுவனங்களே அதிகமாக பலவிதமான பயிற்சிகளை தருகின்றன. நமது மாநிலத்தில் குறிப்பாக வேலூர், ராமநாதபுரம், திருநெல்வேலி போன்ற மாவட்டங்களில் அதிகமாக விளையும் பனை ஓலையை பதப்படுத்தி இதுபோன்ற வீட்டு உபயோகப் பொருட்களையும் அலங்கார பொருட்களையும் உற்பத்தி செய்து இங்கே விற்பனை செய்வதுடன் ஏற்றுமதியும் செய்கிறார்கள். பயிற்சி எடுத்துக் கொண்டதனால் இவர்களின் கைகளில் விளையும் விதவிதமான அலங்கார பொருட்களை பாருங்கள். இதனால் இவர்களின் வாழ்க்கையில் வளம் சேர்ந்ததா என்று நாம் கேட்டபோது, எங்க குடும்பத்துல வந்து 5 பேருங்க, குழந்தைங்க 3, எனக்கு பெண் குழந்தைங்க 3 தாங்க, பையன் எல்லாம் இல்ல. நான் எங்க வீட்டுக்கார வந்து கூலி வேலை செய்யறாங்க, அந்த வருமானம் எனக்கு பத்தல. 1 வருஷம் ட்ரைனிங் எடுத்தேங்க, அந்த ட்ரைனிங்ல நான் வேலை கத்துக்கினேன். இங்க சம்பளம் வாங்கின சம்பளம் குழந்தைங்களுக்கு உடம்பு சரியில்லாம் பாத்துக்கிட்டு ஏதோ வீட்டு இதுவும் பாத்துக்கிட்டு எல்லாம் செஞ்சுட்டு இருக்கோங்க. இது முதல்லாம் பாத்தீங்கன்னா நாங்க வந்து இதெல்லாம் தெரியாதப்போ வேலை பயிர் வேலைக்கெல்லாம் போயிட்டு இருந்தோம். அதெல்லாம் வந்து நிரந்தரமா கிடைக்கிறது இல்ல. மழை வந்தா 3 செய்ய கிடைக்காது, இல்லைனா வேலை இல்லைன்னா வீட்டில் தான் இருக்கணும். அந்த மாதிரிலாம் இருந்தோம். இப்போ இதுக்கு வந்த பிறகு ஒரு வருமானம் நிரந்தரமாக வேலை இருக்குது. 1 நாளைக்கு 20 ரூபாய் 30 ரூபாய் நம்ம செய்கிற மாதிரி 50 ரூபாய் கூட நம்மளுக்கு கிடைக்கும். வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் என்பார்கள். இதோ இங்கே மாட்டு தீவனமான வைக்கோல் இவர்களின் கைகளில் அலங்கார பொருட்களாக உருமாறும் அற்புதம். இதேபோல் தென்னை ஓலையிலும் இவர்களின் கைவரிசை. நம்முடைய வாழ்த்துக்களையோ சந்தோஷங்களையோ மற்றவர்களுக்கு தெரிவிப்பதில் இன்றும் வாழ்த்து அட்டைகளே முக்கிய பங்கு வகிக்கின்றன. அழகுடன் கூடிய வேலைப்பாடுகள் மிகுந்த இந்த அட்டைகளை தயாரிக்க பயிற்சி எடுத்துக் கொள்ளும் இவர்களின் வாழ்க்கையை இது வாழ வைக்குமா என்று கேட்டபோது, என் பேரு சோபியா, நான் 10th முடிச்சிருக்கேன். எங்க ஊர் வந்து லால்குடி. நான் +1 என்னால படிக்க முடியல, எங்க வீட்டு சூழ்நிலை அப்படி. அதனால் நான் ஏதாவது தொழில் கற்றுக்கணும்னு நினச்சி எங்கள் ஊர் பிள்ளைங்க வந்து இங்கே வந்து சேவையில் படிச்சிச்சு. இதெல்லாம் கார்டு போகிறப்ப நான் வந்து கேட்டேன், நீங்கள் எங்கே இதெல்லாம் கற்றுக்கிட்டீங்கன்னு கேட்டப்ப நான் சேவையில் கற்றுக்கிட்டேன்னு சொன்னது. அதுக்கப்புறம் நான் வந்து சேவையில் சேர்ந்து நான் எனக்கு கிரிட்டின்ஸ் கார்டு போட ஒரு இன்ட்ரெஸ்ட்டு. அதில் வந்து கிரிட்டின்ஸ் கார்டு நாங்கள் 1 நாளைக்கு வந்து 4 கார்டு போடுவோம். அது 4 கார்டில் வந்து 1 கார்டு வந்து 15 ரூபா, மாதத்துக்கு வந்து 1500 ரூபா வருது. இதை நான் வந்து இப்போ பயிற்சி கற்றுக்கிட்டு இருக்கேன். 6 மாதம், இந்த 6 மாதம் முடிஞ்சோடனே எங்கள் வீட்டில் போய் நானும் இன்னும் 4 பேர்த்தோடு சேர்ந்துக்கிட்டு 4 பேர் வச்சு நாங்கள் கிரிட்டின்ஸ் கார்டு போடு. இதனால் எங்கள் வருமானத்தை நாங்கள் பெருக்கி ஒரு முன்னேற்றம் அடைவோம். செயற்கை வைரம் தயாரிக்கும் பயிற்சி. டெம்ப் கட்டிங்கிற்கான பயிற்சி.
தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு கயிறு திரிக்கும் பயிற்சி அளிக்கப்படுகிறது. இவற்றிற்கு தேவையான மூலப்பொருட்கள் இவர்களின் கிராமத்தை சுற்றி கிடைக்கும் தென்னை மட்டைகளே. அவற்றை பதப்படுத்தி தயாரிக்கும் இந்த நாற்கயிறுகள் இவர்களின் வருவாயை பெருக்கியதா என்று கேட்டால், என் பேர் பதவி அபிகம். நான் வந்து சுய உதவி குழுல ஊக்குநராக இருக்கேன். எங்கள் ஊரில் வந்து ரொம்ப நாளாக வந்து தொழில் இல்லாமல் இருந்துச்சு. அதனால நாங்கள் வந்து சுய உதவி குழு மூலியமாக ட்ரூவா மூலியமாக எங்களுக்கு வந்து ட்ரைனிங் சொல்லி கொடுத்துருந்தாங்க. சிங்கம் நகரில் போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு நாங்கள் போயிருந்தப்போ இதை வந்து இது எப்படி கேத்துக்கிறது அப்படின்னு சொல்லி நாங்கள் கேட்டோம். கேட்டப்போ சொன்னாங்க, சிங்கம் நகரில் வந்து இந்த மஞ்சி கிடைக்குதுமா, நீங்கள் வந்து எடுத்து செஞ்சீங்கன்னா நல்லாயிருக்கும், உங்களுக்கு உதவியாக இருக்குமா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இங்கே மஞ்சி எடுத்துகிட்டு வந்து இப்போ நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம், தச்சமே செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இப்போதைக்கு எங்களுக்கு வந்து வருமானம் 40 ரூபா 50 ரூபாய்க்கு கிடைக்கும். இப்போது உற்பத்திங்கிற துறையின் கீழே எந்தெந்த நிறுவனங்கள்லாம் எந்த விதமான பயிற்சிகளை நமக்கு தராங்க அப்படிங்கிறத பார்த்தோம். இதனால் நமக்கு என்ன பலன் அப்படிங்கிறதையும் பார்த்தோம். அதனால் இந்த துறையின் கீழே பயனடையணும் அப்படின்னு விரும்புகிறவங்க இந்தந்த நிறுவனங்களில் போய் அதற்கான ஆலோசனைகளையும் பயிற்சிகளையும் பெற்று பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது சேவைங்கிற இரண்டாவது துறை. இந்த சேவை துறையையும் 3 விதமாக பிரிக்கலாம். அந்த பிரிவுகள் என்னென்னு இப்போ பாருங்க. அறிவு சார்ந்த உடல் உழைப்பு, உடல் உழைப்பு, இயந்திரம் மற்றும் பொருட்களை வாடகைக்கு விடுதல். இந்த 3 விதமான பிரிவின் கீழே ஒவ்வொருத்தரும் தங்களுக்கு ஏற்ற மாதிரி எதோ ஒரு தொழில் தேர்ந்தெடுத்து அதில் வருவாயை ஈட்டுறதுங்கிறது தான் சேவைத்துறை. இந்த சேவைத்துறையிலையும் அவங்க ஒவ்வொருத்தரும் தங்களோட திறமைகளை மேம்படுத்திக் கொள்வதற்கோ இல்லை அவங்க ஈடுபட்டு இருக்க தொழிலை மேம்படுத்துறதுக்கோ பயிற்சி எடுத்துக்கணும். இந்த பயிற்சி எதுக்கு அப்படின்னு கேட்குறீங்களா? போட்டி நிறைஞ்ச இந்த துறையில் நம்ம வெற்றி அடையணும்னா வாடிக்கையாளர்களோட சிரமத்தை குறைச்சி அவங்களோட நேரத்தையோ பணத்தையோ சேமிக்கிற வகையில் புது புது உத்திகளை தொழில்களை அறிமுகப்படுத்தணும்னு வச்சுக்கோங்க. கண்டிப்பாக இதனால் வெற்றி அடைய முடியும். இதை நாங்கள் மட்டும் சொல்லலை, வெற்றி அடைஞ்ச ஒருத்தரே இப்போ உங்கள்கிட்ட சொல்ல போகிறார். இல்லாத ஊர் இல்லை என்பது போல் இன்று வாடகை சைக்கிள் இல்லாத ஊரே இல்லை என்று கூறலாம். ஆனால் தேனி மாவட்டம் தேனியில் ஹஜ்நூர் முகமது என்பவருடைய வாடகை சைக்கிள் கடையில் ஒரு புதுமை உண்டு. அது என்னவென்று அவரிடமே கேட்டபோது, சாதாரணமாக ஒரு டிக்கெட்டு கேன்வாஸ் பண்ணுற புரோக்கர் மாதிரி இருந்தேன். அப்படி இருக்கும்போது நம்மளாக ஒரு சுயமாக தொழில் செய்யணும், அதையும் கொஞ்சம் வித்தியாசமாக செய்யணும்னு நினச்சி இந்த சைக்கிள் கடை பிளான் பண்ணேன். பிளான் பண்ணதில் டெய்லி 1 ரூபா 2 ரூபா சேர்த்து வச்சுருந்து ஒரு ஏழு சைக்கிளை முதல் பர்ச்சேஸ் பண்ணேன். பர்ச்சேஸ் பண்ணி வாடகை கூட்டிகிட்டு இருக்கும்போதே பேங்க்கில் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணாங்க. பேங்க்கில் சப்போர்ட் பண்ணும்போது அப்படியே அது கொஞ்சமாக இம்ப்ரூவ்மெண்ட் ஆகி இப்போ ஏறத்தால் நம்மகிட்ட 1000 சைக்கிள் வரைக்கும் ஓடுது. 1000 சைக்கிள் எங்கள் பிரான்ச்சுகள் வந்து ஏறக்குறைய 10-11 இடங்கள் இருக்குது. சினிமா குற்ற, பஸ் ஸ்டாண்டு, கிராமப்புறங்கள் எல்லா இடத்துலையும் சைக்கிள் கடை இருக்குது. புதுமையாக அனுபவிக்கிறது எங்கள் சைக்கிளை எடுத்தால் ஒரு ஸ்பாட்டு டு ஸ்பாட் வந்து அவங்க எங்கள் கிளைகளில் எங்கே வேணால் விட்டுக்கலாம். அப்படிங்கும்போது அது 1 ரூபாயில் முடிஞ்சு போகுது. ஆட்டோவுக்கு 10 ரூபா 15 ரூபா ஆகும், பஸ்ஸுனால் 2 ரூபா 3 ரூபா ஆகும். எங்கள் இதில் ஒரு சைக்கிள் எடுத்து 3 பேர் ஏறி 1 ரூபாயில் அடுத்த கடையில் விட்டுப்பட்டு போயிடுவாங்க. அதனால் ஜனங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்குது. பஸ்ஸுகளை ஏற்ற முடியாத பெட்ரோலு, டீசலு இந்த மாதிரி எரிபொருள்களை அவங்க தன்னிச்சையாக கொண்டு போய் அவங்க இடத்துல வண்டி எடுத்துகிட்டு அங்கங்கே அவங்க நினச்ச இடத்துல வண்டியை விட்டுப்பட்டு போயிடுவாங்க. ஏறக்குறைய இந்தியாவில் எனக்கு தெரிய இன்கம் டேக்ஸு வாடகை சைக்கிள் கட்டுறது ஒரே நபர் அநேகமாக நானாக தான் இருப்பேன்னு நினைக்கிறேன். இந்த நடமாடும் சைக்கிள் ஊர்தி ஒரு கிளையில் அதிகப்படியான சைக்கிள்கள் சேர்ந்தவுடன் அவற்றை அங்கிருந்து ஏற்றிக்கொண்டு குறைந்த சைக்கிள்கள் உள்ள கிளைகளில் இறக்கிவிடும்.
இதேபோல் எதிர்கால திட்டம் என்ன என்பதை அவரிடம் கேட்டபோது, எதிர்காலத்தில் எங்களுடைய வாடிக்கையாளர் எல்லாத்துக்குமே புகைப்பட அடையாள அட்டை கொடுக்குற மாதிரி ஒரு ப்ரோக்ராம் இருக்கு. அவங்க எல்லாத்துக்கும் கோடு நம்பர் கொடுத்துட்டோம்னா அந்த கோடு நம்பர் கம்ப்யூட்டருக்கனால கோடு வந்து கம்ப்யூட்டரில் என்ட்ரி போட்டுக்கிறோம். என்ட்ரி போடும்போது அவர் பேர் சொல்லாமல் அட்டையை மட்டும் நம்பரை மட்டும் சொன்னால் போதுங்கிற மாதிரி இருக்கு. ட்ரெயினில் சைக்கிளில் ஏற்றி அங்கங்கே வண்டியில் வாடகை கொடுத்து அவங்க வேணுங்கிற இடத்துல விட்டுட்டு போகிற மாதிரி ஒரு ப்ரோக்ராம் வச்சுருக்கோம். தினசரி கிளைகளில் சைக்கிள்களின் இருப்பு, வரவு செலவுகள் போன்றவை கணினி மூலமாக நிர்வகிக்கப்படுகின்றன. கேட்டீங்களா, எந்த ஒரு தொழிலா இருந்தாலும் புது புது உத்திகளை நம்ம அப்பப்போ அறிமுகப்படுத்தணும்னா கண்டிப்பா அந்த தொழில நம்ம வெற்றி அடைய முடியும், வருவாயையும் பெருக்கிக்க முடியும். இதற்காகவே சேவைத்துறையில நம்ம சில பயிற்சிகள் எடுத்துக்கணும். எந்தெந்த நிறுவனங்கள் என்ன மாதிரியான பயிற்சிகள் தராங்க அப்படிங்கறத இப்ப பார்க்கலாம். மக்கள் கல்வி நிறுவனம், சிறுதொழில் சேவை நிலையம், தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு நிறுவனம், மாவட்ட தொழில் மையம், மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை மற்றும் தொண்டு நிறுவனங்கள். இப்போ நம்ம நிறைய நிறுவனங்களை பார்த்தோம். இதுல எந்தெந்த நிறுவனங்கள் எந்த விதமான பயிற்சிகளை நமக்கு தராங்க அப்படின்னு ஒவ்வொன்னா பார்க்கலாம். துறையின் கீழ் மக்கள் கல்வி நிறுவனம் வருவாய் பெருக்கும் திட்டத்திற்கு பல விதமான பயிற்சிகளை அளித்து வருகிறது. அதில் ஏசி மற்றும் ஃப்ரிட்ஜ் மெக்கானிக் பயிற்சியில் இளைஞர்கள் அதிக அளவில் சேருகிறார்கள். இந்த பயிற்சியினால் அவர்களுக்கு என்ன பயன் என்று நாம் கேட்டபோது, நான் ப்ளஸ் டூ பாஸ் பண்ணிட்டு சும்மா இருந்தேன். சும்மா இருந்துட்டு பேப்பர் அட்வர்டைஸ்மெண்ட்ல இந்த கோர்ஸை பத்தி எனக்கு கேள்விப்பட்டேன். இதை படிச்சா எனக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு, வேலை சுயதொழில் பண்ணலாம், இதன் மூலமா நான் முன்னேறலாம் வாழ்க்கையில அப்படின்னக்குள்ள ஒரு தன்னம்பிக்கை இருந்துச்சு. அதனால இந்த கோர்ஸ்ல நானும் சேர்ந்தேன். மற்ற கோர்ஸை விட வந்து இந்த கோர்ஸ் வந்து இந்த மக்கள் கல்வி நிறுவனம் கொடுக்கறதுனால காசு வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. நடுத்தர குடும்பத்தவங்க சேர்ந்து படிக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கு. அதனால தான் நான் இந்த இங்கே வந்து சேர்ந்திருக்கேன். வெளியில் மற்ற இடத்துல விசாரித்து பார்த்தப்ப ஃபீஸ் எல்லாமே ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. வருங்காலத்தில் வந்து நம்ம ஒவ்வொரு வீட்லேயும் ஏர்கூலர் இல்லைன்னா ஏசி அல்லது குறைஞ்ச ஒரு சின்ன மீடியம் ஃப்ரிட்ஜாக இருக்கும் அப்படின்னப்ப அதை சர்வீஸ் பண்ணுறதுக்கு தனித்தனியாக போய் ஆள் தேடிக்கிட்டு இருக்கணும். அதனால் இந்த இப்போருந்தே நம்ம இதை படித்து கொஞ்சம் சர்வீஸ் ஆகிடுச்சுன்னா அது நல்லா வருவாய் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை வச்சு நான் முன்னேறி நானே ஒரு ஃப்ரிட்ஜ் கம்பெனியோ இல்லை ஒரு ஏசி கம்பெனியோ ஆரம்பிக்கிற அளவுக்கு எனக்கு தன்னம்பிக்கை இருக்குது. நவீன தொழில்களான வீடியோ கேமராவில் படம் பிடிக்கவும், மற்றும் ஸ்டில் போட்டோ எடுப்பதற்கும் தனியார் பயிற்சி நிறுவனங்களுடன் இணைந்து பயிற்சி வழங்கப்படுகிறது. கல்வி நிறுவனத்தின் மிக முக்கிய பயிற்சியாக செவிலியர் பயிற்சி அளிக்கப்படுகிறது. இதில் பங்கேற்கும் பெண்களுக்கு தனியார் மருத்துவமனைகளிலேயே பயிற்சி அளிப்பது சிறப்பு அம்சமாகும். இப்பயிற்சியினால் கிடைக்கும் பலன்களை அவர்களிடமே கேட்போம். இதுல வந்து நிறைய ஃபீஸ் கட்டி நிறைய பணம் செலவு பண்ணணும் அந்த மாதிரி இது இல்லாம எங்க ஏழைகள் கூட வந்து படிக்கிற மாதிரி மிக குறைந்த அளவு தான் இங்க வந்து ஃபீஸ் எல்லாம் வாங்குறாங்க. அதனால வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு எல்லாருக்கும்.
செவிலியர்களை உருவாக்குறதுக்கு எங்களுக்கு மக்கள் கல்வி நிறுவனம் வந்து ஒரு ஹெல்ப்பாக இருக்கிறது வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்குது. எனக்கும் நாங்கள் வந்து இங்கே எல்லாமே சொல்லித்தரோம். ஃபஸ்ட்டு வந்து அனாட்டமி ஃபிசியாலஜியில் இருந்து, அதாவது 3 வருஷம் அந்த ஸ்டாஃப் நர்ஸ் கோர்ஸ் படிக்கிறாங்க இல்லையா, அதில் சொல்லித்தர எல்லாத்தையுமே வந்து நாங்கள் சொல்லித்தரோம். பேசிக்காக வந்து தியரிட்டிக்கல் எல்லாமே, தியரியில் வந்து அனாட்டமி அண்ட் ஃபிசியாலஜி, ஃபர்ஸ்ட் எய்டு எல்லாமே சொல்லித்தரோம். அப்புறம் வந்து ப்ராக்டிக்கல் இன்ஜெக்ஷன் போடுறதுலேருந்து, பிபி பார்க்குறதுலேருந்து எல்லாமே ப்ராக்டிக்கலாக எல்லாமே சொல்லித்தரோம். அப்புறம் லேபில் வந்து என்னென்ன இதெல்லாம் டெஸ்ட்லாம் பண்ணலாம், எந்த டெஸ்ட் எப்படி பண்ணணுன்றதை சொல்லித்தரோம். அதாவது நாங்கள் சொல்லி கொடுக்குற இந்த பயிற்சிகளை பயன்படுத்தி இதன் மூலமாக படித்து தியரிட்டிக்கல் எல்லாமே தெரிஞ்சுட்டு ஒர்க் பண்ண படித்தவங்க வந்து ஒரு நிச்சயம் ஒரு 75% ஒரு நல்ல செவிலியாக இன்னொரு இடத்துல போய் பணிபுரிவாங்கன்றதை நான் ரொம்ப நிச்சயமாக நம்புகிறேன். அதோடு மட்டும் இல்லாமல் இந்த மக்கள் கல்வி நிறுவனத்தில் நம்ம படிக்கிறதுனால நமக்கு மத்திய அரசு சான்றிதழ் கிடைக்குது. அது ரொம்ப யூஸ்ஃபுல். நிறைய ப்ரைவேட் இன்ஸ்டியூட்டில் இந்த மாதிரி கோர்ஸ் எடுக்கிறாங்க, ஆனால் நமக்கு வந்து கவர்மெண்ட் சான்றிதழ் கிடைக்கிறது வந்து கஷ்டம். இதில் வந்து கவர்மெண்ட் சான்றிதழ் நமக்கு கிடைக்குது. அதனால் படிக்கிறவங்களோட எதிர்காலம் பின்னால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப பிரைட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பொருளாதார ரீதியாகவும் நர்ஸுகளுக்கு எங்கே போனாலும் வேலை இருக்குது, செவிலியர்களுக்கு எங்கே போனாலும் வேலை இருக்குது. அதனால் பொருளாதார ரீதியாகவும் அவங்க வந்து நல்ல ஒரு நிலைக்கு வந்து பின்னால் அவங்களோட வாழ்க்கை வந்து ரொம்ப பிரைட்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு நாங்கள் நம்புகிறோம். இதே போன்று மக்கள் கல்வி நிறுவனத்தில் அளிக்கப்படும் பயிற்சிகளும் சலுகைகளும் பயிற்சிக்கு பின்னர் கிடைக்கும் பலன்களும் என்னவென்று மதுரை மக்கள் கல்வி நிறுவனத்தின் இயக்குனர் கூறுகிறார். இதில் வந்து நாங்கள் 6 மாதம் முதற்கொண்டு 1 வருடம் வரை நீண்டகால பயிற்சிகள் அளித்து வருகின்றோம். குறிப்பாக நர்சிங் பயிற்சி, கம்ப்யூட்டர் பயிற்சிகள், கம்ப்யூட்டர் பயிற்சியில் டிடிபி, டிஇஓ, டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர்ம்பாங்க, தனியார் நிறுவனத்தில் இதுக்கு நல்ல வேலை வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு பயிற்சி. அதே போல் மெடிக்கல் டிரான்ஸ்கிரிப்ஷனுங்கிற ஒரு புதிய பயிற்சியை நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம், இந்த ஆண்டு அறிமுகப்படுத்தியிருக்கிறோம். நவீன வர்த்தகத்துறையில் முக்கியமாக ஒரு பயனளிக்கும் வகையில் இ காமர்ஸ் போன்ற பயிற்சிகள் நாங்கள் நடத்தி வருகின்றோம். அதுக்கடுத்து இந்த வீட்டு மனை சாதன பராமரிப்பு இந்த பயிற்சியானது கொடுத்து வருகிறோம். இது வந்து எலக்ட்ரிக்கல் டொமஸ்டிக் அப்ளையன்சஸ் ரிப்பேர்ஸ்ம்பாங்க, அந்த பயிற்சியானது ஒரு 6 மாத பயிற்சி நாங்கள் கொடுத்து வர்றோம். இந்த பயிற்சியில் நாங்கள் இப்போ எடுக்கும்போது நாங்கள் வந்து எஸ்சி எஸ்டி பிசி ஆகியோருக்கும் நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்குறோம். இந்த பயிற்சியால் ஒரு 1500 ரூபாய் இருந்து ஒரு 3000 ரூபா வரைக்கும் ஒரு சுய தொழிலுக்கான அவர்களுக்கு என்ன ஒரு வருமானமானது கிடைக்கும் வகையில் இந்த பயிற்சியானது வடிவமைக்கப்பட்டுள்ளது. டிசைனிங் அண்ட் ரெடிமேட் கார்மெண்ட்ஸ் என்ற நவீன ஆடை அலங்காரம் ஆயத்த ஆடைகள் தயாரிப்பு பயிற்சி, பியூட்டி பார்லர் பியூட்டிஷியன் கோர்ஸு அன்றைக்குள்ள பியூட்டிஷியன் பயிற்சி, சித்தா அசிஸ்டன்ட் பயிற்சி, இது போன்ற பயிற்சிகளானது நாங்கள் கொடுத்து கொண்டு வருகிறோம். இந்த பயிற்சிகளுக்கு வந்து கிட்டத்தட்ட எல்லாருமே ஒரு 8th குவாலிஃபிகேஷன் இருக்கிற மாதிரி தான் என்ன பண்ணியிருக்காங்க, எல்லாம் வந்து சேர்றாங்க. அந்த 8th குவாலிஃபிகேஷன் நாங்கள் குறைஞ்சபட்ச தகுதிகள் வந்து சிலதுக்கு மட்டும்தான், நர்சிங் பயிற்சிகளுக்கு மட்டும்தான் நாங்கள் 10th வச்சுருக்கோம், மற்றது எல்லாத்துக்குமே நாங்கள் 8th முடிச்சிருந்தோன்னா அதுதான் மினிமம் குவாலிஃபிகேஷன் வச்சுருக்கிறோம். இந்த பயிற்சிகள் வந்து முடிவுக்கூடிய சூழ்நிலையில் எல்லாருக்குமே ஒரு வேலை வாய்ப்பு, ஒரு கணிசமான வருவாய் பெருக்க என்ன கிடைக்கும் வகையில் நாங்கள் பயிற்சிகளுக்கு வடிவமைச்சிருக்கிறோம். மக்கள் கல்வி நிறுவனத்தில் அழகு கலை பயிற்சி எடுத்து வாழ்க்கையில் வெற்றி பெற்ற பெண் தன் அனுபவத்தை கூறுகிறார். நான் வந்து 12th படித்து முடிச்சிருக்கேங்க. வீட்டில் சும்மா தான் இருந்தேன். 12th படித்து முடிச்சுட்டு சும்மா இருக்கமேன்னு நினச்சிட்டு இருந்தேன். அப்போ வீட்டில் வேற கொஞ்சம் பணம் கஷ்டமான சூழ்நிலையாக இருந்துச்சு. அதனால் அழகு கலையில் எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் அதிகம், அதனால் அதை பற்றியே படிக்க ஆர்வமாக இருந்தது. மக்கள் கல்வி நிலையத்தில் வந்து இதை பற்றி சொல்லித்தராங்கன்னு கேள்விப்பட்டேன். உடனே மக்கள் கல்வி நிலையத்துக்கு போய் சேர்ந்தேன். 2 மாதம் டெய்லி வந்து 3 நேரம் கிளாஸ் நடக்கும்னு சொன்னாங்க. நானும் அதில் ஜாயின் பண்ணி 3 மணி நேரம் கிளாஸ் கண்டினியூ பண்ணேன். 2 மாதம் நல்லா படித்து நல்ல ட்ரைனிங்கும் எனக்கு கொடுத்தாங்க. அதன் மூலயமா நான் படித்து முடிச்சு சர்டிஃபிகேட் வாங்கி வீட்டுக்கு வந்தேன். அப்போது வந்து என் ஹஸ்பண்ட் வந்து எனக்கு லோன் வாங்கி கொடுத்தாங்க. அந்த லோன் வாங்கி பார்லர் ஆரம்பித்தேன். இப்போ நல்ல பார்லர் ரன் ஆகுது, தேவையான அளவு வருமானமும் எனக்கு இதில் வருது. அதை வச்சு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இப்போ இதுவரைக்கும் நாம சேவை துறையில எந்தெந்த நிறுவனங்கள் எந்த விதமான பயிற்சிகள் தராங்க அப்படிங்கறத பார்த்தோம். அடுத்து வரப்போற பகுதியில் சேவை துறையின் மற்ற பிரிவினையும் பார்க்கலாம்.